friends, welcome to the Anthagan. In this video, we will see the morning and the car. This is the nature of the video. That's the first time we will try to try this. This is the same thing. We will wrap the meat and cook the meat. We will try this first time. We will try this. Recipe masala வந்து எங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஃபுல்லா ஆர்டர் பண்ணி செஞ்சேன் இது செய்யறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருந்துச்சு அந்த வாழை இலைய फ्लेம்ல காட்டுறது அதுக்கு அப்புறம் வாழை இலைக்குள்ள வச்சு ஃபிஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் কুক பண்ணி அதுக்கு அப்புறம் வாழை இலையில வச்சு কুক பண்ணனும் சோ நல்லா வேகுமா மசாலா அடிக்குமா அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் மீனை இவ்ளோ டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு நான் வந்து மாவல் மீன்ல ட்ரை பண்ணேன் சோ அந்த ரெசிபி நான் கூட ஷேர் நான் வந்து தனியா தான் வீடியோ எடுக்கலாம் வந்தேன் ஆனா இந்த குழந்தை வந்து என் மேல ஏறி உட்கார்ந்துச்சு நான் வந்து அவ ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கல நான் கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கேன் திருதிருன்னு முழிச்சு பால்ல ஏதாவது நிறைய ரியாக்ஷன் கொடுத்திருப்பா சோ கைண்ட்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நான் ரொம்ப நாளா என் வீடியோஸ் போடலன்னா ஆக்சுவலி அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி லைஃப் போச்சு அடுத்து வந்தவொடனே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு இப்போ வந்து எல்லோரும் நார்மல் ஆகிட்டோம் ஸோ இனிமேல் நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன் அடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த்து படிக்கிற பொண்ணு இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு இவங்களெல்லாம் நான் எப்படி வீட்டில் மேய்க்கிறேன் இவங்களுக்கு என்னென்னா சொல்லிடுறேன் இவங்களை எப்படி படிக்க வைக்கிறேன் திட்டாம எப்படி படிக்க வைக்கிறது உருக்க திட்டோம்னா போதும் படிக்க மாட்டாங்க அதனால அந்த பொறுமையெல்லாம் நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறது இதெல்லாம் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து அடுத்த கமிங் வீடியோஸை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 இது வந்து எங்கள் டெரஸ்லேருந்து வியூ நான் இந்த டைமில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ரீசன்ட் டேஸில் என்னோடய ஒர்க் அவுட் நான் வந்து டெரஸில் தான் பண்ணுறேன் என் டே நான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து டைம் 5:50 இருக்கும் ஸ்மிருதியும் அவங்களும் வந்து பூ பறிச்சிட்ருக்காங்க சாமிக்கு வைக்கிறதுக்காக இது வந்து 6:15 இப்போ இது வந்து ஆஃப்டர் ஒர்க் அவுட் நான் ரீசெண்டாக ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ நல்லா விடிஞ்சிருச்சு ஸ்மிருதி வந்து சைக்கிளிங் கிளம்பிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 7:30 இந்த ப்ளூ கலரில் அழகாக இருக்கிறது வந்து சங்கப்பூ கொதிக்க வச்ச தண்ணி இதை நாங்கள் இப்போ 1 வீக்காக வந்து எல்லோரும் குடிச்சிட்ருக்கோம் இது என்ன பெனிஃபிட்ஸ் நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் கூட இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழித்து ஷேர் பண்ணுறேன் அடுத்து இதுதான் மாவல் மீனும் ப்ரான்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும் ஓகே இப்போ நம்ம ரெசிபிக்கு போயிடலாம் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேன் வெள்ளைப்பூண்டு வந்து 5 எடுத்திருக்கேன் இதை வந்து நான் தட்டிடுறேன் நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணுறேன் அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அது வந்து நல்லா பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும் மீன் மேலே மசால் தடவுனா நல்லா அதில் ஒட்டி இருக்கும் இப்போ இது பார்த்திங்கன்னா எனக்கு கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்லிப் பண்ணியும் கொடுத்துட்டாங்க இப்போ நான் இதெல்லாம் மசாலா அப்ளை பண்ணிடுறேன் நான் எங்கள் வீட்டில் எப்பயுமே மீன் ரோஸ்ட்டுக்கு வந்து இந்த மசால் தான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்குகிற மசாலா விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இந்த மசாலுக்கு அளவு சொன்னேன் இல்லையா இது வந்து எனக்கு ஒரு பீஸ் அந்த ஒரு ஃபிஷ்ஷுக்கு தான் வந்து கரெக்டாக இருந்துச்சு இன்னொரு பீஸுக்கு வந்து நான் திரும்ப மசால் ரெடி பண்ணேன் ஸோ இப்போ நீ உங்களுக்கு எத்தனை பீஸ் இருக்கோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் வந்து அளவு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க
இப்போ இந்த ஃபிஷ் வந்து ஒரு 15 minutes அப்படி இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மசால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 பூண்டை வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு கடாயில் 3 tablespoons எண்ணெய் ஊற்றிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பூண்டு ஆட் பண்ணிடுறேன், அதுக்கடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன், அடுத்து வந்து சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி இதை நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்குள்ளே வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதில் வந்து நான் 1 tablespoon சில்லி பவுடரும் 1/2 tablespoon சீரகப் பொடியும் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து தனியா ஆட் பண்ண வேணாம், ஃபிஷ்ஷுக்கு தனியா ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 மசாலா ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 minutes மட்டும் இதை மூடி வச்சு குக் பண்ணிடலாம். அடுத்து வந்து திக்கான தேங்காய் பால் ஒரு 50 ml நான் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அடுத்து ஒரு 5 minutes சிம்லேயே அது குக் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். 2 tablespoons தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டு 2 minutes ஒரு சைடும், அடுத்த 2 minutes இன்னொரு சைடு, திரும்ப 2 minutes வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்ட சைடு, திரும்ப 2 minutes அந்த இன்னொரு சைடு, மொத்தம் வந்து 4 minutes ஈச் சைடு நான் குக் பண்ணுறேன். இந்த பார்ட் வந்து குக் ஆகுமா ஆகாதானே எனக்கு தெரியலை, ஸோ நான் எனக்கு அது டவுட்டாக தான் இருந்துச்சு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ இந்த மசால் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா நல்லா குக்காக இருக்குது, அந்த ஒரு பார்ட்டை தவிர அங்கே மசால் வந்து அப்படியே இருந்துச்சு. இப்போ வாழை இலையை நம்ம சூடு பண்ணிடலாம். இது ஏன் இப்படி ஃப்ளேமில் காட்டணும்னா, அப்போ தான் நம்ம மடக்கிறப்ப இலை வந்து கிளியாமல் இருக்கும், அதாவது உள்ள ஃபிஷ்ஷை வச்சு நம்ம ரேப் பண்ணுறப்ப இலை கிளியாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஃப்ளேமில் காட்டணும். இப்போ ஒரு தட்டில் வந்து இலையை வச்சிடுறேன். எந்தெந்த இடத்துல ஃப்ளேம் பட்டதோ அந்த இடம்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மசால் வச்சிடுறேன். நான் வந்து இந்த மசால் வந்து ஒரு பீஸ், அதாவது ஒரு ஃபிஷ்ஷுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன், ஏன்னா இது எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ ரெண்டு இதுக்கும் செஞ்சு வேஸ்ட் பண்ணிட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீனுக்கு தான் செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் செய்கிறப்ப குவான்டிட்டியை வந்து நிறையா வெங்காயம் போட்டு நிறையா சில்லி பவுடர் எல்லாமே இன்னும் ஜாஸ்தி போட்டு செய்யுங்க. இப்போ மீன் வச்சு திரும்ப அதுக்கு மேலேயும் இந்த மசால் வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ரேப் பண்ணிடலாம். நான் இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிறேன், எனக்கு அப்போ தான் ஃபோல்டிங்க்கு ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு பெரிய வாழை இலை கிடைக்கல, சின்ன இலை தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் 2-3 pieces வச்சுருக்கேன் இதை ரேப் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி வாழை நார் வச்சு தான் கட்டுவாங்களாம் ட்ரெடிஷ்னலாக செய்கிறவங்க. எனக்கு வந்து வாழை நாரும் நான் ட்ரை பண்ணேன், அதுவும் கிடைக்கல. ஸோ வீட்டில் இருக்கிறதே திக்கான நூல் இது தான் இருந்துச்சு, பிங்க் கலரில் உள்ளன் நூல். ஸோ நான் அதே யூஸ் பண்ணிட்டேன். இந்த சைடு ஓப்பனாக இருக்கிறனால நான் இன்னொரு இலை இப்படி வச்சு ரேப் பண்ணேன். ஆக்சுவலி ரொம்ப டைட்டாக கட்டினா இலை கிழிஞ்சிரும், அதனால் நான் வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நார்மலாக கட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஆக்சுவலி இதை நிறையா பேர் ஸ்டீம் குக்கும் பண்ணுவாங்களாம், நான் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலான்னு நினச்சேன். இதுக்கு வந்து நான் 2 tablespoons தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணதுக்கு யூஸ் பண்ணதும் தேங்காய் எண்ணெய் தான். இதை வந்து இந்த வாழை இலையை வந்து இந்த எண்ணெயில் போடுறப்ப கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா அது பயங்கரமாக தெரிச்சுது. இப்போ வந்து ஒரு சைடு 6 minutes குக் பண்ணிட்டேன். இதை ஃப்ளிப் பண்ணி அடுத்த சைடும் நான் 6 minutes குக் பண்ணேன். ஆக்சுவலி ஓப்பன் பண்ணுற ஆர்வத்தில் நான் வீடியோவை ஆன் பண்ணாமல் எடுத்துட்டேன்.
இப்போ தான் எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இலைக்குள்ளே அவ்வளோ எண்ணெய் இருக்குது. இது ஒரு சைடு, இப்போ இன்னொரு சைடு காட்டுறேன். இன்னொரு சைடு வந்து இங்கே மசால் நிறையா வச்சேன். இது வந்து அவ்வளோ திக்காக சூப்பராக இருந்துச்சு. நான் வெந்திருக்குமான் இல்லையான்லாம் நான் டவுட்டாக இருந்துச்சுன்னு இல்லையா, சூப்பராக வெந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரான் மசாலும் செஞ்சேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ப்ரானும் குக் பண்ணேன். இந்த கிரேவியை வந்து நான் இன்னொரு வீடியோவில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஜூனியர் குக் பண்ணால தான் நான் ப்ரான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த மசால் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு இதுவும். இதை வந்து இந்த ரெசிபியை நான் தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் தி ஆல்ஃபா கேர்ள்.